எய்த் அறிவியல் பாடம் ஒன்பது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இதே பாடத்திலிருந்து நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பொருட்கள் என்றால் என்ன அப்படின்ட்டு, நம்மை சுற்றி காணப்படக்கூடிய எல்லா பொருட்களுமே பருப்பொருட்கள் தான். அப்போ பருப்பொருட்கள்னா என்ன? இடத்தை அடைத்து கொள்ளும் குறிப்பிட்ட நிறையை கொண்டுள்ள பொருட்கள் பருப்பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பருப்பொருட்களுடைய இயற்பியல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன நிலை? திட, திரவ, வாயு என்ற மூன்று நிலைகளில் பருப்பொருட்கள் காணப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நாம இந்த பருப்பொருட்கள் எந்த நிலையில இருந்தாலும் அந்த பொருட்கள் எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அணுக்களால், அதாவது மிக சிறிய துகளாகிய தனிமங்களின் அனைத்து பண்புகளையும் கொண்ட மிக சிறிய துகள் அணுக்கள் என்று பார்த்தோம். அடுத்தது நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தனிமங்களின் குறியீடுகளை முன்னாடி இருந்த அறிவியல் அறிஞர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எந்த குறியீடுகள் மூலமாக பயன்படுத்தி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரியான குறியீடுகள் நான்கு குறியீட்டு முறையானது இருந்தது. ஒன்னு கிரேக்க குறியீடு, இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரசவாதிகளுடைய குறியீடு, மூன்றாவது டால்டனின் குறியீடுகள், நான்காவது ஃபெசிரியஸ் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு போன வகுப்புல நாம பார்த்தோம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெசிரியஸுடைய குறியீட்டு முறையை மாற்றி அமைத்து நாம் தற்போது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற தனிமங்களுடைய குறியீடுகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அறிவியல் அறிஞர்கள் இந்த குறியீடுகளை, தனிமங்களுடைய குறியீடுகளை வந்து எழுதும் போது என்னென்ன முறைகளை வந்து தீர்மானித்து அந்த குறியீடுகளை வந்து எழுதினாங்க அப்படின்றத நாம பார்க்க போறோம். என்னென்ன தீர்மானிக்கும் முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐந்து முறைகள்ல இப்போ நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தனிமங்களுடைய குறியீடுகளானது எழுதப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் நாம முதல் முறையை பார்க்கலாம். அதாவது தனிமங்களுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா, ஆங்கில பெயர்கள், அந்த ஆங்கில பெயர்களினுடைய முதல் எழுத்தை அந்த தனிமங்களுடைய குறியீடுகளாக எழுதப்படுகின்றன. இப்ப எடுத்துக்காட்டுகளா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன், அதனுடைய ஆங்கில பெயருடைய முதல் எழுத்து ஹெச். அப்ப ஹைட்ரஜனுடைய குறியீடு என்ன? ஹெச். நைட்ரஜன், நைட்ரஜனுடைய ஆங்கில பெயருடைய முதல் எழுத்து என். அப்ப அதனுடைய நைட்ரஜனுடைய குறியீடு என்ன? என் அப்படின்றது. ஆக்சிஜன், அதனுடைய ஆங்கில பெயருடைய முதல் எழுத்து ஓ. அப்ப ஆக்சிஜனுடைய குறியீடு என்னது? ஓ. இத மாதிரி நிறைய தனிமங்களுடைய ஆங்கில பெயரின் முதல் எழுத்து குறியீடாக எழுதப்படுகின்றது. எடுத்துக்காட்டுகளாக இன்னும் கூட சொல்லலாம், சல்பர், பாஸ்பரஸ், புளூரின் போன்ற தனிமங்களுடைய ஆங்கில பெயரின் முதல் எழுத்தை அந்த தனிமங்களுடைய குறியீடுகளாக எழுதப்படுகின்றன. இது முதல் முறை. அடுத்து இரண்டாவது முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தனிமங்களுடைய முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருப்பதன் காரணமாக இப்போ இந்த முறையில தனிமங்களுடைய குறியீடுகளானது எப்படி குறிக்கப்படுகின்றதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் இரண்டு எழுத்துக்களை அந்த தனிமங்களுடைய குறியீடுகளாக எழுதப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகளாக, பேரியம், பெரிலியம், பிஸ்மத், புரோமின். இப்ப இந்த நான்கு தனிமங்களுடைய பெயர்கள் நம்ம சொன்னோம். இதனுடைய முதல் எழுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பீன் இருக்கும். ஆனா இங்க எல்லாத்துக்குமே பீன் இருக்கிறதுனால இந்த தனிமங்களுடைய குறியீடுகளை நம்ம பீன் எழுத முடியாது, குழப்பங்களானது ஏற்படும். அதனால அறிவியலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதல் இரண்டு எழுத்துக்களை இந்த தனிமங்களுடைய குறியீடுகளாக எழுதுகின்றார்கள். அப்ப பேரியத்தினுடைய குறியீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் இரண்டு எழுத்தான பிஏ. அடுத்து பெரிலியம், பெரிலியத்தினுடைய குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் இரண்டு எழுத்தான பிஇ. அடுத்து பிஸ்மத், இதனுடைய குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா பிஐ. புரோமின், இதனுடைய குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா பிஆர். இது மாதிரி நிறைய தனிமங்களுக்கு அதனுடைய முதல் இரண்டு எழுத்துக்களை குறியீடுகளாக எழுதுகின்றன. இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கல், நியான் போன்ற தனிமங்களையும் இதற்கு நாம் சில எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். அடுத்து மூன்றாவது முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில தனிமங்களுடைய முதல் இரண்டு எழுத்துக்களும் எப்படி இருக்கு, ஒரே மாதிரியாக இருப்பதன் காரணமாக இங்க என்ன முறை வந்து பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எழுத்தையும் மூன்றாவது
तनिम अरबी अर्नर्गल, नाडगल, कोल्गल, निरंगल,
கடவுளின் பெயர்களிலிருந்தும் தனிமங்களுடைய குறியீடுகளானது எழுதப்படுகின்றன. ஓ அறிவியல் புத்தகத்தை எடுத்துங்க, பேஜ் நம்பர் 98 எடுங்க. அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா 5 அட்டவணைகள் கொடுத்திருக்கோம். அதுல நமக்கு நிறைய தனிமங்களுடைய பெயர்களும் அதனுடைய குறியீடுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தனிமங்களுடைய பெயர்களையும் அதனுடைய குறியீடுகளையும் நல்லா படிங்க. இந்த சின்ன வகுப்புல மட்டும் இல்ல, பெரிய வகுப்புலையும் நமக்கு தனிமங்களுடைய குறியீடுகளை வந்து நாம் நன்கு தெரிந்து கொள்வது அவசியமாக உள்ளது. இத படிச்சு டெஸ்ட் எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இருக்கணும். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். Thank you, student.